வணக்கம். ஸ்ரீராமன் ஜோதிட ஆய்வுக்குழு அட்மின் திருமதி ராஜீவி மேம் அவர்களுக்கும், இக்குழுவில் பயணிக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஜோதிடர் லட்சுமி சிவாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நல்லதொரு பட்டிமன்றம், அதாவது பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பது சுப கிரகங்களா அல்லது அசுப கிரகங்களா, இதுக்கு வந்து நடுவரா தலைமையேற்று தீர்ப்பு வழங்க இருக்கும் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன், வணங்குகிறேன். மேலும் இப்பட்டிமன்றத்தை தொகுத்து வழங்கும் திரு சுப்பிரமணியம் மோதுவார் ஐயா அவர்களையும், இப்பட்டிமன்றத்தை யூடியூபில் பதிவேற்றம் செய்யும் கரூர் திரு ஏ சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அதாவது இயற்கை பாப கிரகங்கள் தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும். ராஜயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் எல்லாமே அடங்கிடும், பேர், புகழ், அப்புறம் வந்து மற்றற்ற மகிழ்ச்சி, அப்புறம் எல்லை இல்லாத ஒரு பொருளாதார உயர்வு, இதெல்லாம் தான் நம்ம ராஜயோகம்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே வந்து இயற்கை பாவ கிரகங்கள் தான் தரும். ஆனா இங்க தலைப்புல வந்து சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இயற்கை சுபகிரகங்கள்னும் எடுத்துக்கலாம், லக்ன சுபகிரகங்களும் எடுத்துக்கலாம். ஆனா வந்து இயற்கை பாவ கிரகங்களே வந்து ராஜயோகத்தை அள்ளித்தரும். ஆனா இங்க வந்து அட்மின் மேம் என்ன வந்து சுபகிரகங்கள் அணியில பேச சொன்னதுனால நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, லக்ன சுபர்களாக வரக்கூடிய இயற்கை அசுபர்கள், அதாவது இப்ப சனி, செவ்வாய், ராகு இவர்கள்லாம் இயற்கை அசுபர்கள் இல்லையா, இவங்க தான் ராஜயோகத்தை தருவாங்க. ஆனா இவங்களே வந்து லக்ன சுபராக வரும் பட்சத்துல அதை வந்து ரொம்ப சிறப்பா செய்வாங்க, சரிங்களா? அதாவது இங்க நான் சுபகிரகங்கள்னு யார பேசுறேன்னா லக்ன சுபர்களை பேசுறேன். அந்த லக்ன சுபர்களே இயற்கை பாவ கிரகமாகவும் அமைஞ்சிருக்கணும், அதாவது சனி, செவ்வாய், ராகு அந்த மாதிரி. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கன்னி லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, லக்ன சுபர் வந்து ராகு, அவர் வந்து ஒரு முழுமையான இயற்கை அசுபர் இல்லையா. சோ அப்படிப்பட்டவர் தான் வந்து அந்த கன்னியா லக்னத்துக்கு ராஜயோகத்தை தருவார். அவர் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை வச்சு, அந்த ராஜயோகத்தை தரும் அமைப்புல அவர் இருந்தார்னா நிச்சயமா நல்ல ராஜயோகத்தை தருவார், நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை தருவார். ஏன்னா இந்த பாவ கிரகங்கள் இருக்கு பாருங்க, இந்த இயற்கை பாவ கிரகங்கள் எப்போதுமே இந்த உயிர்காரகத்துவத்தை பாதிச்சு, அதாவது அந்த உயிர்காரகத்துவம்னா அந்த உறவுகளா இருக்கலாம், இல்ல உடல் உறுப்புகளா இருக்கலாம், அதை வந்து பாதிச்சு, அதாவது ஒரு ஒருவேளை பிரிவு ஏற்படலாம், இல்ல இழப்பு ஏற்படலாம், இந்த மாதிரி பாதிச்சு பொருளாதாரத்தை தரதுல அவங்கதான் முன்னிலை வகிப்பாங்க. அதனாலதான் இந்த பாவகிரகங்கள் இந்த உபதேய ஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 3, 6, 10, 11 இருந்துட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தந்துடும். ஏன்னா உபதேய ஸ்தானம் வெற்றிக்கு உதவும் ஸ்தானங்கள், தன்னுடைய சுய முயற்சியால கேந்திர கோணம்லாம் வந்து பலம் இல்லைனா கூட இந்த உபதேய ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பாவ கிரகங்கள் இருக்கு பாருங்க, இந்த இயற்கை பாவ கிரகங்கள், அது வந்து ஜாதகரை மிகப்பெரிய அளவுல முன்னேற்றி விட்டுடும். அந்த என்ன முன்னேற்றமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றமா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், ஏன்னா அந்த உபதேய ஸ்தானங்கள்ல அந்த மன்னிக்கவும் ஒரு கால் வந்துருச்சு. அந்த உபதேய ஸ்தானங்கள்ல அந்த இயற்கை பாவ கிரகங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஜாதகரை உயர்த்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஜாதகருடைய அந்த சுய முயற்சியினால அவரு மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு வந்துருவாரு. அதாவது கேந்திர திரிகோணம் கொடுக்காததையும் இந்த உபஜயத்துல இருக்கக்கூடிய இயற்கை பாவ கிரகங்கள் கண்டிப்பா செய்யும், அதை தாண்டியே செய்யும், சரிங்களா? சரி, இப்ப வந்து இயற்கை அசுபர்களாக இருக்கக்கூடிய லக்ன சுபர்களை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது செவ்வாய், சனி, ராகு, அரை பாபரான சூரியன் இவர்கள் தரும் ராஜயோகத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இப்படி பார்க்கும்போது சரி, லக்ன சுபராகவும் இயற்கை சுபராகவும் வரக்கூடிய அந்த குரு சுக்கிரன்,
இவங்க எப்படி யோகத்தை செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப விருச்சிக லக்னத்துக்கு 2-5க்குரியவர் குரு பகவான். அவர் லக்ன சுபராவும் வராரு, இயற்கை சுபராவும் வராரு. அதே போல நம்ம மகர லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 5-10க்குரியவரா சுக்கிரன் வராரு. அவர் லக்ன சுபர் பிளஸ் இயற்கை சுபர். இவங்க எந்த அளவுக்கு ராஜயோகத்தை தராங்கன்னா, அதாவது ஜாதகர் தன்னிறைவு அடையும் வரை தான் அந்த யோகத்தை செய்வாங்களே தவிர, இந்த இயற்கை பாபகிரகங்கள் தரக்கூடிய யோகத்தை போல இவங்களால அதிகப்படியா செய்ய முடியாது. அதுதான் இயற்கை சுபருக்கும் இயற்கை அசுபருக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப ராகுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ராகு வந்து நின்ன கிரகம், அதாவது அவரோட சேர்ந்த கிரகம், பார்த்த கிரகம், அதோடைய தன்மைகளை தருவாரு. அப்போ ராகு வந்து ஒரு இயற்கை பாவகிரகம், அவரு லக்ன சுபராக அமையும் போது, இப்ப கன்னியா லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து லக்ன சுபரா வருவாரு. அதே சமயம் அவர் ஒரு இயற்கை பாவர், அவரெல்லாம் நல்ல சாதகமான நிலையில இருக்கும்போது நிச்சயமா ராஜயோகத்தை தருவாரு. அப்படி பார்க்கும்போது அவர் வந்து லக்ன யோகர்களோட இணைவு, லக்ன யோகர்களோட பார்வை பெற்று இருக்கும்போது அவரோட தசா புத்தியில மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறாரு, மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை தராரு. ரெண்டாவது ராகுல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யோகத்தை வந்து எந்த அளவுக்கு செய்யும், அதாவது எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு 40% செய்யுமா, 60% செய்யுமா, இல்லை ஒரு 90% செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு நின்ற வீட்டு அதிபதி, அவரு நின்ற வீட்டு அதிபதி எந்த அளவுக்கு பலமாகவும் எந்த அளவுக்கு சுபத்துவமாகவும் இருக்காரோ அந்த அளவுக்கு இந்த ராகு அந்த நன்மைகளை வந்து அந்த பர்சன்டேஜ் அதிகப்படுத்தி செய்வார். அது மட்டும் இல்லை, ராகு நின்ற வீட்டதிபதி ராகுவிற்கு மறையாமல் இருக்கணும், லக்னத்துக்கு மறையாமலும் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, இயற்கை அசுப கிரகங்களே மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும். ஆனா அவர்கள் வந்து லக்ன சுபராக இருக்கும் பட்சத்துல அது உறுதியான மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். இப்ப ராஜயோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே, இப்ப வந்து நான் முதல்ல இப்ப சொன்னதெல்லாம் தனிப்பட்ட கிரகத்துக்கு, இப்போ ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்கு, கிரக சேர்க்கையில சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, சரராசிகளில் உச்சமாக கூடிய கிரகங்களின் இணைவே ராஜயோகத்தை தரும். சரராசிகள்னா என்ன நம்மளுக்கே தெரியும், மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த சரராசிகள்ல எந்தெந்த கிரகங்கள் உச்சமாகுதுன்னு பாருங்க, சூரியன், செவ்வாய், குரு, சனி. ஏன்னா மேஷத்துல சூரியன், கடகத்துல குரு, துலாம்ல சனி, மகரத்துல செவ்வாய். இந்த மாதிரி சரராசிகளில் உச்சமாக கூடிய கிரகங்களின் இணைவே ராஜயோகத்தை தரும். ராஜயோகம்னா என்ன, பேர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, பொருளாதாரம். ஒன்று நல்லா கவனிக்கணும், ராஜயோகம் அதுல வந்து அடிப்படையா வர்றது வந்து பேர் புகழ். பேர் புகழ் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா மற்றதெல்லாம் உங்களை தேடி தானா வரும். இப்ப வந்து இந்த ராகுக்கு கூட சொல்லுவாங்க, யாருக்கெல்லாம் வந்து லக்னம் விழுந்த நட்சத்திரம், லக்னாதிபதி விழுந்த நட்சத்திரம், இல்லைன்னா சந்திரன் விழுந்த நட்சத்திரம் ராகுசாரமாக இருக்கும்போது அவர் நிச்சயமா ஒரு நாள் வெளியுலகுக்கு வந்தி தீருவார். அவருடைய பேர் புகழ் இந்த பூமியில நிலைச்சிருக்கும். அப்படி இந்த மூணுமே இல்லை, லக்னமும் ராகுசாரம் பெறல, லக்னாதிபதியும் ராகுசாரம் பெறல, சந்திரனும் ராகுசாரம் பெறல, ஆனா நடப்பு தசாநாதன் ராகுசாரம் ஏறி இருக்காரு அப்படின்னா, அந்த திசையில நிச்சயமா ராகு அந்த ஜாதகரை வெளியுலகத்துக்கு கொண்டு வருவார், அவரோட திறமைகளை வெளிக்கொண்டு வருவார், அவருக்கு ஒரு நிச்சயமான அங்கீகாரத்தை பேர் புகழை ஏற்படுத்தி தருவார். சோ இந்த மாதிரி ஒரு ராகோட ஸ்பெஷல் கேரக்டர், அவரை வந்து சொசைட்டிக்கு அவரை அறிமுகப்படுத்திடும். சோ இந்த மாதிரி நான் வந்து இந்த ராஜயோகம் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த சரராசிகள்ல உச்சமாக கூடிய கிரகங்களின் இணைவே ராஜயோகத்தை தரும். அப்போ இந்த சூரியன், செவ்வாய், குரு, சனி, இந்த கிரகங்களின் நினைவுகள், ஒன்னு சூரியன், செவ்வாய்,
இல்லை சூரியன் குரு, சூரியன் சனி, இல்லைனா செவ்வாய் பிளஸ் குரு, செவ்வாய் பிளஸ் சனி, குரு பிளஸ் சனி, இந்த கிரக சேர்க்கைகள் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரும். இப்போ குரு சனி சேர்க்கையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்ததுலேருந்தே அவங்க வந்து ஒரு பணக்கார ஃபேமிலியில தான் பிறந்திருப்பாங்க, இளம் வயதிலேயே அந்த ஜாதகரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவார். அதெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் இயற்கை கிரகம் குருவால் எதுவும் செய்ய முடியாது, குரு அந்த இயற்கை அசுபரான சனியோட சேர்ந்ததுனால அவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றத்தை, பொருளாதார முன்னேற்றத்தை தராது. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் அவங்க கிட்ட, ஒரு நிரந்தர வருமானம் இருக்கும். ஆனா அதே சமயம் என்ன ஆகும் பாருங்க, அது பிரம்மதி தோஷம் சொல்றாங்க, அது வந்து புத்திர பாக்கிய தடைன்னு சொல்லுவாங்க. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக இணைவுகள், கிரகங்கள் வந்து நிச்சயமா உயிர்காரகத்துவத்துல ஒரு பாதிப்பை தந்தே தீரும். அடுத்தது செவ்வாய் சனி, செவ்வாய் சனி சேர்க்கை பெரிய ராஜயோகம். ஆனா எல்லாரும் அது மோசமான சேர்க்கைன்னு சொல்லுவோம், அது எல்லாமே உயிர்காரகத்துவத்துக்கு தாங்க. பொருளாதாரத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ராஜயோகத்தை தரும் கிரக சேர்க்கை. அடுத்து செவ்வாய் குரு, செவ்வாய் குரு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாதகருக்கு வந்து எக்கச்சக்க நிலப்புலன்கள் இருக்கும், விவசாய நிலப்புலன்கள்லேருந்து எல்லா வகையான அந்த நிலப்புலன்கள், சொத்து, வீடு, இது எல்லாமே ஜாதகருக்கு நிறைய இருக்கும். ஆனா என்ன ஆகும்னா இந்த குழந்தை பிறந்த பிறகு இவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஒரு பிரிவு இருக்கும், திருமண வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு விரிசல், ஒரு போதுமான ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இதெல்லாம் குறைபடும். ஏன்னா இந்த செவ்வாய் குரு பாத்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாகிற வீட்டுல குரு நீச்சமாவாரு, குரு உச்சமாக வீட்டுல செவ்வாய் நீச்சமாவார். அப்போ இந்த ரெண்டு கிரகங்களோட இணைவு இந்த மாதிரியான ஒரு தன்மையை ஏற்படுத்தும். ஆனா அது ஜாதகரை மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்துல கொண்டு போய் விட்டுடுது இல்லையா. அடுத்து சூரியன் சனி, இதுவும் அப்படித்தான் மிகப்பெரிய அரசியல் முன்னேற்றம், அரசியல் ராஜயோகத்தை தரக்கூடியது இதெல்லாம். அடுத்து சூரியன் குரு, இது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம், இது மிகப்பெரிய ராஜயோகம். இங்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து என்ன இதுல ஒரு டிராபேக் அப்படின்னாக்கா பரம்பரை வியாதிகள், நாள்பட்ட நோய்களுக்கு காரணமாக இருக்கும் இந்த கிரக சேர்க்கை. அதாவது மிகப்பெரிய ஒரு நோய்களா வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா இது ஆன்மீகத்துக்கும் ரொம்ப நல்ல சேர்க்கை, ராஜயோகம் பணம் புகழ் அந்தஸ்து தரக்கூடியதுலயும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கிரக சேர்க்கை. இங்கேயும் பாருங்க குருன்ற இயற்கை சுபரால தனித்து எதுவும் செய்ய முடியல, அவர் ஒரு ஒரு பாவரோட சூரியனோட இணைந்துதான் இந்த ராஜயோகத்தை தராரு. அதே மாதிரி சூரியன் செவ்வாய், இந்த மாதிரி நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் இயற்கை பாவ கிரகங்களே மிகப்பெரிய ராஜயோகத்தை, மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை தருது. அது லக்ன சுபர்களாக இருக்கும் பட்சத்துல நமக்கு அந்த முன்னேற்றம் என்பது கேரண்டீடு ஒன்றா இருக்கும், அந்த முன்னேற்றம் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றா இருக்கும், வலுவான ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட வாதத்தை நிறைவு செய்கிறேன். நடுவர் அம்மா அவர்கள் நல்லதொரு தீர்ப்பை தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனது அணியில் பேசக்கூடிய நண்பர்களுக்கும், எதிரணியில் பேசக்கூடிய அத்துணை ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம்.